ரத்தன் டாடா அண்ட் டைகர் குளோபல் பேக்டு கம்பெனியோட அப்ஸ்டாக்ல ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ல இப்பவும் ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ரா ட்ரேடிங்க்கு 5 டைம்ஸ் வரையும் மார்ஜின் கொடுக்கறாங்க. இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு லைஃப் டைம்க்கு AMC சார்ஜஸ் கிடையாது. பிளஸ் 30,000 வர்த்தான பிரீமியம் ராக்கெட் கால்ஸ் ஃப்ரீ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, போன வாரம் வந்து நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்ல வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ எந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இந்த வாரம் வந்து எந்த மாதிரி தவறுகள்லாம் நம்ம வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்க செய்யறோம், ஸோ இந்த தவறுகள்லாம் வந்து நீங்க கண்டிப்பா வந்து பண்ணவே கூடாது அப்படின்னா அது எந்த மாதிரி தவறுகள் அப்படின்றத சார் கிட்ட இந்த வாரம் வந்து கேட்டு சொல்றேன் அப்படின்னு. ஸோ இந்த வாரம் மருள்ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். சார், இப்போ அந்த ஆப்ஷன் ட்ரேடிங் பத்தி நம்ம வந்து பேசணும். ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னாலே வந்து அது ஒரு பெரிய ஒரு மலை தான் அப்படின்றது தெரியும். ஸோ அதுக்குள்ள வந்தாலே வந்து நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையா தான் கையாளணும் அப்படின்ட்டு அதை பத்தி நம்ம வந்து போன வாரமே கொடுத்தோம். ஸோ இந்த மாதிரி அந்த ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்றத நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க, இதுல வந்து தவறுகள் நடக்குது அப்படின்னா எந்த மாதிரி தவறுகள்லாம், குறிப்பா ஜென்ரலா நடக்கிற தவறுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லுங்க சார். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்படின்றது வந்து பொதுவாக ஒரு கவர்ச்சிகரமான ஒரு விஷயமா இருக்கிறது உண்மைதான். அதே மாதிரி வால்யூம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஓவராலா மார்க்கெட்டில் நடக்கிற வால்யூம்ல பெரும்பான்மையான வால்யூம் ஆப்ஷன் ட்ரேட்ல தான் நடக்குது. அதுவும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வால்யூம் அப்படின்றது பிரம்மாண்டமாக நடந்துட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஆப்ஷன்ஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. அதாவது நம்மளுடைய பணம் வந்து 2 மடங்கா 3 மடங்கா 4 மடங்கா 5 மடங்கா ஒரே நாள் ஆகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே நடந்துகிட்டு இருக்கிறதுனால இது நம்ம ஈஸியாக ஈர்க்கப்படுறதுக்கான வாய்ப்பு நிறைய. அதாவது காலையில நம்ம 20 ரூபாய்க்கு பிரீமியம் கொடுத்து ஏதோ ஒரு ஆப்ஷன் வாங்குறோம் அப்படின்னா அது 100 ரூபாய்க்கு போச்சு அப்படின்னா நம்ம 1 லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணா அது 5 லட்சமா மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம பாக்குறோம். அதே சமயம் அந்த போட்ட 1 லட்சம் 20 ரூபாய் 0 ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுல இருக்கக்கூடிய அந்த அபாயத்தை வந்து உணர்ந்து வரணும். முதல்ல இப்ப செய்யக்கூடிய தப்புன்னு நீங்க கேட்டதுக்கான முதல் தவறு என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாரும் ஒரு பக்கமே பாக்குறோம். ஒரு பக்கமே அப்படின்னு சொன்னா அது எப்படி பல மடங்காக மாறும்ன்ற இடத்துல நம்ம கண்டுபிடிக்கிற நேரம் போட்ட அந்த முதலீடானது 0 ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு அப்படின்றதையும் நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். இதான் வந்து செய்யக்கூடிய முதல் தவறு, முக்கிய தவறு. போட்ட முதலீடு என்பதை அவர்கள் வந்து அந்த ஒரு முதலீடு, இதில் இழப்பு தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு கான்சியஸ்னஸ் இல்லாமல் லாபத்தை மட்டுமே கண்ணில் பார்த்துட்டு இருக்கிறப்போ அந்த காசை எழுந்துடுறாங்கன்றது முதல் தவறு. நீங்க கேட்டதுல என்னென்ன தவறுகள் அப்படின்னு சொல்லும்போது முதல் தவறு. அடுத்தது நம்ம சொல்றதா இருந்தாக்கா, ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணும்போது முதல்ல அவங்க சரியா மார்க்கெட்டை கணிக்கவும் கத்துக்கணும். அதாவது இது வந்து ஒரு டைரக்ஷனல் மார்க்கெட்டா இல்லைனாக்கா வந்து நான் டைரக்ஷனல் மார்க்கெட்டான்றது கணிக்க கத்துக்கணும். அந்த இடத்துலதான் ரெண்டாவது தப்பு பண்றாங்க. இது வந்து ஏறும் வாங்கினோம் சார், அது அப்படியே இருந்துச்சு, ஒரு 100 ரூபா கொடுத்து ஒரு பிரீமியம் வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இப்போ வீக்லி எக்ஸ்பைரிலாம் வந்துச்சு, ரொம்ப பரபரப்பா ஆயிடுச்சு. இப்போ நான் வியாழக்கிழமை எக்ஸ்பைரி காலையில நிப்டி ஆப்ஷன் வாங்கினேன், இல்லை பேங்க் நிப்டி ஆப்ஷன் 100 ரூபா கொடுத்து வாங்கினேன் சார், அது எப்படியும் ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை சார், ஆனா நான் போட்ட 100 ரூபா 0 ஆயிடுச்சு, போட்ட காசு பூரா 0 ஆயிடுச்சு. அப்போ இது வந்து அவங்க ஏறும் நினைச்சு டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜியா அவங்க நினைச்சு வரும்போது அது டைரக்ஷனல் நடக்கல, அங்கேயே தான் நின்று போச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல முழு பணத்தையும் அவர்கள் இழந்து விடுகிறார். அப்போ டைரக்ஷன் ஆஃப் த மார்க்கெட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதில் தவறு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்த விஷயம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ட்ரைக் செலெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ பொதுவாக வந்து நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ள வரும்பொழுது மற்றதெல்லாம் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், ரிலையன்ஸ் ஏறுமா சார் ஏறும், ஓகே கேஷ் மார்க்கெட்லயா வாங்குங்க, ஓகே 2,500 ரூபாய்க்கு வாங்கினா 2,500 ரூபாய்க்கு சந்தோஷம். ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டா அங்கேயும் அது ஒரு டைரக்ஷனல் தான், ஆனால் 2,450க்கு வாங்கினேன், 2,520 போச்சு சந்தோஷம். இதெல்லாம் வந்து ஒரே பக்கம் இப்படி போயிட்டே இருக்கும் போது ஒரு பக்கம் மேலேயோ கீழேயோ ஏதோ ஒரு பக்கம் போகும்போது நம்ம லாபம் நஷ்டம் எடுத்துடலாம். ஆனால் ஆப்ஷன்ஸ்னு வரும்போது அதில் வந்து ரிலையன்ஸ் வாங்கலாமா, சரி வாங்கலாம், அடுத்தது கேட்பாங்க இது எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வாங்கணும், அது என்னங்க ஸ்ட்ரைக் ப்ரைஸு அப்படின்னு சொல்லும்போது அது வந்து அப்போ நம்ம அந்த இடத்துல எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும், பேங்க் நிஃப்டியில் போய் வாங்கலாம்னு சொல்கிறாங்க நல்லா போகுது, அப்போ எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கணும், ஓகே 36,500 ட்ரேட் ஆகுது சார், ஓகே அப்போ 36,500 எடுக்கிறதா, இல்லை 36,600 எடுக்கிறதா, 36,700 எடுக்கிறதா, இல்லை 36,400 இல்லை 36,300 எடுக்கிறதா, எது எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். பேங்க் நிஃப்டின்றது ஒன்று தான். அப்போ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து எந்த காலகட்டத்தில் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அடுத்தது அதோட இதில் கூட எல்லாருமே பண்ணக்கூடிய தவறுகள் இதுவும் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏறும்னு தான் வாங்கினேன், ஆனால் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பிரீமியம் மட்டும் ஏறவே இல்லை சார், மார்க்கெட் ஏறிச்சு ஆனால் என்னோட பிரீமியம் மட்டும் ஏறலை, இதுக்குண்டான சூட்சமும் தெரியாமலும் மாட்டிக்கிறேன். இது வந்து ஸ்ட்ரைக் செலெக்ஷன் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இதற்கு அடுத்து நம்ம சொல்வதாக இருந்தால் பிரீமியம் வேல்யூவேஷன்.
பிரீமியம் வேல்யூவேஷன் சொல்லும்போது நியாயமான பிரீமியம்னு ஒன்று இருக்குது, இன்ஃப்ளேட்டட் பிரீமியம்னு சொல்லுவோம். அப்போ இப்போ இப்போ வியாபாரம் கூட பிரீமியம்ன்றது நியாயமான பிரீமியம் இல்லை, அது ரொம்ப தூக்கி வச்ச பிரீமியமா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த சானிடைசர்லாம் நம்ம கோவிட் காலத்தில் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் பரபரப்பாக தேடி எல்லாம் காலியாக போச்சு. மெடிக்கல் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா 80 ரூபாய்க்கு விற்கிறது வந்து 350 ரூபாய்க்கு விற்றாங்க. உண்மையான விலை என்னவோ அது 80 ரூபா தான், ஆனால் அந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா 350 ரூபாய்க்கு அது விற்றாங்க அப்படின்னா அது என்ன அர்த்தம், இன்ஃப்ளேட்டட் ரேட், ஏற்றி வைக்கப்பட்ட விலை, அது உண்மையான விலையா அப்படின்னா இல்லை. இப்போ இந்த மாதிரி இன்ஃப்ளேட்டட் ரேட் இங்கே நடக்குமானா நடக்கும், அதற்கான பின்புலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இம்ப்ளைட் வாலட்டாலிட்டியோட நிலைமை அப்படின்றதெல்லாம் ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அந்த வாலட்டாலிட்டி ஃபேக்டர் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம தனித்தனியே தெரிஞ்சு வச்சுக்கணும். இது தெரியாமல் மாட்டேங்கிறாங்க அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். இதை தாண்டி இன்னொன்று வந்து தீட்டா எஃபெக்ட்னு சொல்லுவோம், டைம் டிகே எஃபெக்ட்னு சொல்லிட்டு. அதனால நம்ம பிரீமியம் கொடுத்து வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்ணுக்கு முன்னாடி அது பெருசாக ஏறவில்லை இறங்கவும் இல்லை, இருந்தாலும் அந்த தீட்டாவோட எஃபெக்ட் எப்படி அவங்கள வந்து பாதிக்கும்ன்றதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் நார்மல் பீப்புள் அதாவது சந்தையில ஆப்ஷன்ஸ் பத்தி தெரியாதவங்க செய்யக்கூடிய தவறு. ஓகே சார், ஸோ இதுதான் வந்து மெயினா அந்த ஆப்ஷன் ட்ரேடிங்ல செய்யக்கூடிய ஒரு தவறுகள் அப்படின்னு இருக்கீங்க. ஸோ இந்த தவறுகள்லாம் வந்து அவங்க இது பண்ணிட்டாலே போதுமா சார், இந்த தவறுகளை திருத்திக்கிட்டாலே அவங்க வந்து ஓரளவு ஆப்ஷன்ல வந்து வின் பண்ண முடியுமா? அதாவது இது எல்லாமே ஒரு கலை, ரைட்டா? இது வந்து முறையா கத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது அதில் கண்டிப்பாக அவர் வெற்றி அடைவார்கள். நீங்கள் வந்து ஒருத்தர் கூப்பிட்டு இவரால் சைக்கிள் ஓட்ட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓட்ட வைக்க முடியும். அவருக்கு முதல்ல கொஞ்சம் கேள்வி விழுவார் விழுவார் எழுந்துப்பார், பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிறாருன்னு அவர் ஓட்டுவார். பைக் ஓட்ட கற்றுக் கொடுக்க முடியும், உனக்கு கார் ஓட்ட கற்றுக் கொடுக்க முடியும். இது எல்லாமே நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் அதுக்கு அவர் வந்து தயாராகணும் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்னென்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால அந்த இடத்துல அந்த அவர் சக்திக்கு உட்பட்ட பணத்தில் மட்டுமே தான் இந்த விளையாட்டுக்கு வரணும், இல்லைனா வராமல் இருக்கிறதே நல்லது. ஓகே சார், ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்ல வந்து செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்றத வந்து சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் வந்து ஜென்ரலா வந்து ஷேர் மார்க்கெட்ல என்ன தவறு செய்யறோம் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க தெரியும், பட் ஆப்ஷன்ல வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்கீங்க. ஓகே சார், ஸோ நம்ம இந்த வாரம் வந்து ரெண்டு முக்கியமான கிளாஸ் வருது, அதை பத்தி நீங்களே சொல்லிடுங்க சார். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ஃபார் லிவிங் அப்படின்னு சொல்லிட்டு, இதை எப்படி நம்ம எனக்கு மாசம் மாசம் ஒரு வருமானம் வரணும்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேட்ல பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லும்போது அது பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதெல்லாம் இருக்கு, அதுக்கு சரியான வழிமுறைகள், அது புது ஆப்ஷன் செல்லிங்னு சொல்லுவோம், அந்த வகையில அவங்க உள்ள வரது தயாரா இருக்கணும், தேவையான முதலீடு இருக்கணும், அது பிறகு மாசம் மாசம் அதுல ஒரு குறிப்பிட்ட தொகை அப்படின்றது வந்து டீசென்டா ஏர்ன் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. இந்த ப்ரோக்ராம் தான் 9ஆம் தேதி இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம், இதுவும் 1 மாத ப்ரோக்ராம் தான். இந்த நிகழ்ச்சியில அவங்க வந்து நிறைய கத்துப்பாங்க. ஒன்னு வந்து இந்த மாதம் மாதம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இல்லாம இதுல வந்து எப்படி வாய்ப்பு கிடைக்கும் போது கூடுதலான லாபம் சம்பாதிக்கிறது அதுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே கத்துப்பாங்க. இது வந்து 9ஆம் தேதி வரக்கூடிய மென்டாஷிப் ப்ரோக்ராம், ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ஃபார் லிவிங் OFL சொல்றோம். 10ஆம் தேதி அன்னைக்கு நம்ம ரெகுலரா நடத்தக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் சொல்லக்கூடிய மென்டாஷிப் ப்ரோக்ராம் வழக்கமா ஒவ்வொரு மாதமும் நடத்திக்கிட்டே வரும். இதுல பங்கு பெற விரும்புபவர்கள், தங்களுக்கு வந்து மாதம் மாதம் இதுதான் தொழிலா நடத்தலாம்னு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒரு துறை மாற விரும்புறவங்க, இல்லை நான் ரிட்டையர்மெண்ட் அப்புறம் நான் என்ன பண்றதுன்னு தெரியல, அதுக்கான ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி வகுப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். காலையில லைவ் மார்க்கெட்லயே நம்ம ட்ரைனிங் நடக்கும், அப்புறம் சாயந்தரம் போஸ்ட் மார்க்கெட்ல ட்ரைனிங் நடக்கும். ஸோ இதுதான் முக்கியமான ரெண்டு பயிற்சி வகுப்புகள் வார வாரம் நடக்கிறது. ஓகே சார், குறிப்பா வந்து இப்போ ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய கிளாஸ் 1 நாள் 2 நாள் அப்படின்னு தான் நிறைய பேர் வச்சிருப்பாங்க, பட் ஒரு 1 மந்த் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்ல இப்போ உங்க கூட டிராவல் பண்றாங்கன்னா இப்ப ஒரு ஃபுல்லா வந்து ஒரு யூ டர்ன் போட்டு வந்து வந்துருப்பாங்கன்னு தான் நினைக்கணும். ஸோ கிளாஸ் பத்தி டீடைல் தெரியணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்கும் இருக்கு, அது மூலமா வந்து புக் பண்ணிக்கலாம். அண்ட் டிவிடிஸும் வந்து கிடைச்சிட்டு இருக்கு, ஸோ நம்ம சேனல் மூலமா வந்து நீங்க டிவிடிஸ் புக் பண்ணீங்கன்னா 20% ஆஃபர்லையும் சார் கொடுக்குறாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்ல செய்யக்கூடிய தவறுகள் வந்து மெயினா சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மறுபடியும் அடுத்த ப்ரோக்ராம்ல பார்க்கலாம். ரத்தன் டாடா அண்ட் டைகர் குளோபல் பேக்டு கம்பெனியோட அப்ஸ்டாக்ல ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ல இப்பவும் ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ரா ட்ரேடிங்க்கு 5 times வரையும் மார்ஜின் கொடுக்குறாங்க. இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு லைஃப் டைம்க்கு AMC சார்ஜஸ் கிடையாது, பிளஸ் 30,000 வர்த்தான பிரீமியம் ராக்கெட் கால்ஸ் ஃப்ரீ.